சென்னைக்கு இதுவரை வந்து செல்லாதவர்களுக்கு கூட சென்னை என்றால் உடனே ஞாபகத்துக்கு வருவது கூவம்தான் ஒரு ஆற்றில் கழிவுநீர் கலந்து அது சாக்கடை போல மாறியிருப்பது பெரும்பாலானோருக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் சேர்ந்தே கொடுக்கலாம் இன்று நம்மில் பலருக்கு அது உண்மையிலேயே கழிவுநீர் கால்வாய் தான் போல என்ற எண்ணம் கூட இருக்கும் ஆனால் கூவத்தின் வரலாறு அதுவல்ல கங்கை நதி போல காவிரி நதி போல கூவமும் மக்கள் பயன்படுத்தி வந்த ஒரு நதியாகத்தான் இருந்தது திருவள்ளூர் மாவட்டத்தில் பிறந்து பூந்தமல்லி அமைந்தகரை அரும்பாக்கம் வழியாக சென்னை அண்ணாசாலையை கடந்து மெரினா கடற்கரையில் கலக்கும் கூவம் நதிதான் சென்னை உருவாகவே காரணமாக இருந்திருக்கிறது இந்த நதியை சுற்றித்தான் மக்கள் வாழத் தொடங்கினார்கள் விவசாயம் செய்தார்கள் ரோமானியர்கள் வணிகத்துக்காக கூட இந்த கூம் நதியை பயன்படுத்தியதாக வரலாற்று தரவுகளும் இருக்கின்றன திருவிக்காவும் பச்சையப்பரும் கூட கூவம் நதியில் குளித்ததை குறித்து பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள் கடந்த நூற்றாண்டில்தான் கூவம் மெல்ல மெல்ல சீர்கட துவங்கியது கூவத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் அறிஞர் அண்ணா துவங்கி தற்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரை பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எதுவுமே வெற்றி பெறவில்லை கூவத்தில் கொட்டி கிடக்கும் குப்பைகளை அகற்றி நதியை சுத்தப்படுத்தி சென்னையை சிங்கார சென்னையாக ஆக்க வேண்டும் என அரசுகள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேல் நகர்வதில்லை இதற்கு காரணம் வெவ்வேறாக இருந்தாலும் தீர்வுகள் கிடைக்கவில்லை என்பதே இருந்தது கூவம் எப்படி சீர்கெட்டது கூவம் நதிக்கரையோடு இணைந்த சென்னையின் வரலாறுதான் என்ன என்பதையெல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் தமிழ் மகன் இதோ வரலாற்றில் ஒரு தினம் நிகழ்ச்சிக்காக அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல் சென்னையின் கதை என்பது ஒவ்வொரு சென்னை தினத்தின் போதும் பேசப்படுகிற ஒரு கதையாக இப்போ மாறிட்டு இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி அளிக்குது ஒரு நினைவூட்டல் தேவையாக இருக்குது சொல்லப்போனால் ஒரு மண்ணின் கதை என்பது மனிதர்களின் கதை தான் அது வந்து மண்ணுக்குன்னு ஒரு கதை இல்லை மண் என்பது நெல்லை சீமைன்னு சொன்னால் அதுக்கான ஒரு கதை இருக்குது மதுரைன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கிற மாதிரி சென்னைக்கு ஒரு கதை இருக்குது இது முந்நூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு இப்போ நம்ம ஒரு இந்த ஃப்ரான்சிஸ் டே என்ற ஒரு ஒரு பிரிட்டிஷ் க கம்பெனி ஆட்சி நடந்துகிட்டு இருந்தபோது அவன் வந்து இங்கே ஒரு நமக்கு ஒரு கே அவன் வந்து ஆக்சுவலாக அந்த மசூலிப்பட்டனங்கிட்ட அவங்க முதல்ல பிஸ்னஸ் இருந்தாங்க ஆனால் அவங்க அவங்களுக்கு அவ்வளோ சரியாக தொழில் நடத்த முடியல நிறைய கொள்ளையர்கள் பிரச்சனை இருந்தது அல்லது வந்து அந்த ட்ரேட் பண்ணுறதுலேயே அவங்களுக்கு நிறைய சிக்கல் இருந்ததுன்னெலாம் சொல்லுவாங்க அப்போது ஒரு நல்ல பொருத்தமான சூழலும் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் வேணும் அவங்களுக்குன்றதுக்கு வந்தபோது அவன் ஒரு போட்டில் தான் வந்தான்னு சொல்லுவாங்க அந்த பழ படவேற்காடுலாம் தாண்டி மசூலிப்பட்டினத்து வரான் போட்லேயே வந்துட்டுருக்குறான் கரையை பார்த்தபடி திடீர்னு என்னமோ இந்த இடம் அவனுக்கு பிடிக்குது என்னென்னா உண்மையிலே இந்த சென்னை பிடிக்கிறது அந்த கோவம் தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணதே கோவம் என்பது இப்படி வந்துட்டு அந்த தீவத்திடலை ரெண்டாக பிரிஞ்சு மறுபடியும் வந்து நேப்பியர் பிரிட்ஜில் இணையும் சரிங்களா அப்படி பிரிஞ்சு வரும் அந்த நடுவில் இருக்கிற இடத்த தான் நம்ம தேவுன்னு சொல்கிறோம் தேவு திடல்னு இப்போ அது பொருட்காட்சி நடக்கிற ஒரு இடமாக இருந்துகிட்ருக்கு அந்த அந்த ஆறு அந்த அமைப்பு ரெண்டு அந்த கூவம் தான் அவனை அட்ராக்ட் பண்ணியிருக்கு சென்னை இன்னும் ஒன்று உருவாகிறதுக்கு காரணமாக இருந்ததே கூவம்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த இடத்த பார்த்தா வியக்கிறான் அந்த ஆறு வந்து அங்கே இணையுது அந்த இடத்துல ஒரு பெரிய திட்டு இருக்குது உதாரணத்துக்கு அந்த நேரத்தில் ஏதோ வாழைத்தோப்பும் இதுமா இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அந்த இடத்த அவன் தீர்மானம் பண்ணுறான் அப்போது சென்னப்ப நாயக்கர்கிட்ட அப்போ அவர் கண்ட்ரோலில் இருக்குது சென்னப்ப நாயக்கர்கிட்ட அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு பகுதி அவன் போய் அந்த இடத்த கேட்குறான் ஒரு ஏதோ பதினாறு வராகன் கொடுத்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க இந்த இதை வந்து நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் எங்கள் தொழில் நடத்துறதுக்கான ஒரு சின்ன கேந்திரம் எங்களுக்கு பாதுகாப்புக்காக ஒரு இராணுவ தளவாடம்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கோட்டையும் கட்டிக்குவோம் உங்களுக்கு எவ்வளோ கப்பம் கட்டுவோம்னா பேசி அந்த அக்ரிமெண்ட்டு இது நடந்து இது நடந்தது தான் அந்த ஆயிரத்தி அறநூற்றி ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த ஒப்பந்தம் போடுறாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா கூவம் தான் வந்து சென்னை நகரம் வேணும் ஒரு கோட்டை உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது ஆனால் அந்த கூவம் வந்து ஒரு புனித நதியாக தான் வரலாற்றில் நம்ம பார்த்தோம்னா தெரியுது கூகம் என்ற அந்த அந்த உற்பத்தி ஆகிற இடம் இருக்குது இல்லைங்களா சென்னையிலேருந்தே ஒரு ஒரு எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அரக்கோணம் பக்கத்தில் அது ஒரு சிவன் ஸ்தலம் இருக்கிற ஒரு இடத்துல அந்த ஆறு உற்பத்தி ஆகிறதா சொல்லுவாங்க கூகம் அது வந்து ஞானசமுந்தர் காலத்துலேருந்தே பாடப்பட்ட ஒரு சிவஸ்தலம் அந்த ஆறு வந்து புனித நதி அது கூவம் என்பது ஆனால் என்ன ஆயிடுச்சு காலப்போக்கில் கூவம் வாயை திறந்தாவே கூவண்டா அப்படின்லாம் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு வாயை திறந்தாவே புனிதம்னு அர்த்தம் அப்படி சொல்ல போனால் ஆனால் என்ன மீனிங் ஆகிடுதுன்னா இப்போ கூவநாத்த நார்ன்ற மாதிரிலாம் ஆயிடுது உண்மையிலேயே வரலாறு தெரியாமல் பேசுகிற பேச்சு தான் அது இந்த கூவம் ஆறை ஒட்டி நூற்றி எட்டு சிவஸ்தலங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம இப்போது இப்போ இந்த கூவம் ஆற ஒட்டி இந்த பூந்தமலை ரோட்டில் போனிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நம்ம கண்ணிலே ஒரு பத்து கோயில் தென்பட்டுரும் இதை தவிர அம்மன் கோயில் இருக்கும் பாஞ்சாலி அம்மன் திரௌபதி அம்மன் தீ அம்மன் அப்படின்னு இங்கே இங்கே நம்ம கோயம்பேடு பக்கத்துலேயே தென்படுற கோயில்கள் சொல்கிறேன் இந்த ஆற்றவங்கரை ஒட்டி அத்தனை கோயில்கள் அத்தனை சிவஸ்தலங்கள் இருக்குது அப்போ இது ஒரு புனித நதி ரொம்ப செழுமையான நதி இது நம்ம சொல்கிறது காலம் வந்து ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுலேருந்து கூவத்துக்கான அந்த பெருமை வந்து பாடப்பட்டு இருக்குது இப்போ அவ்வளோ புனிதமான இடம் வந்து இப்போது இப்போ சமீபத்தில் எனக்கு வந்து தெரியாது கோவம் மாதிரி நார்ன்ற அந்த ஒரு அந்த அடையாளத்தோடு நம்மளை காட்டுறது வந்து ஒரு வருத்தமாக இருக்குது பிரிட்டிஷ் பீரியடில் கூட இது ஒரு புனிதமான யார் தான் அந்த காலகட்டம் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் பாரதியாரோட குறிப்புகளில் இந்த கூவத்தில் நான் குளிச்சுட்டு பார்த்தாரி திருவல்லிக்கணி பார்த்தசாரதி தரிசித்தன்னு எழுதியிருக்காரு திருவிக்கா வந்து இன்னைக்கு கூவத்தில் ஒரு ஆனந்த குளியல் அப்படின்னு எழுதுகிறாரு இப்போ நம்ம அது அந்த அந்த வார்த்தையே நமக்கு கேலியாக கிண்டலாக தெரியும் அப்படி என்னென்னா அது புனித நீராக இருந்தது அதில் குளிக்கிறது ஒரு பெரும் பேராக தான் நினச்சி இவங்களாம் அதை குறிப்பிடுறாங்க ஏதோ ஒரு குட்டையில் குளிச்சா அதை எழுத மாட்டாங்களே பச்சையப்பர் எழுதுறாரு பச்சையப்பன் கல்லூரி இப்போ இருக்கு இல்லைங்களா அதனுடைய அந்த அதனுடைய அந்த அதை நிறுவிய அந்த பச்சையப்பர் எழுதுறாரு கோவத்தில் அன்றைக்கி நான் தினமும் ஒரு நாள் கூட தவற மாட்டேன் கோவத்தில் குளிக்கிறது அப்படிங்கிறாரு அப்படி தான் இருந்தது சென்னை வந்து பிரிட்டிஷ் பீரியடில் அப்படி தான் இருந்தது சுதந்திர காலகட்டம் வரைக்குமே அது புனித நீர் தான் அதில் எந்த கழிவு நீரும் கலக்கலை அப்போ வந்து அதில் போட்டிங் இருந்திருக்கு மீன் பிடிப்பாங்க படகு போட்டிகள் நடக்கும் இந்த க கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு போட்டிங் சர்வீஸ் இருந்தது இது எல்லாமே ஒரு கட்டம் வரைக்கும் இருந்தது நான் பார்த்த சென்னை என்னுடைய ஒரு நான் இப்போ எனக்கு ஒரு ஐம்பத்தி ஆறு வயசாகுது நான் பார்த்த சென்னையில் அமைந்த கரை பக்கமே வந்து ஆட்டில் மக்கள் துணி துவச்சிக்கிட்டு இருக்கிறதையும் அல்லது து குடிக்க தண்ணீர் எடுத்துகிட்டு போகிறதையும் அல்லது குளிக்க குடிக்க அந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு போகிறத அந்த ஓரங்களில் சுனை மாதிரி வெட்டி தண்ணி எடுக்கிறது நான் பார்த்துருக்கேன் இப்போ இருக்கிற அந்த அந்த மருத்துவ சித்த மருத்துவ கல்லூரி ஒட்டி இருக்கிற அந்த க கவா பக்கம்லாம் வந்து மழை நீரை நிறைய மீன் பிடிப்பாங்க இதெல்லாம் நானே அந்த என்னுடைய சின்ன வயசுலேயே நான் நிறைய பார்த்துருக்கேன் அது ஒரு நல்ல ஆறாக தான் எனக்கு தெரியும் நான் பார்த்த வரைக்கும் அதுவும் இல்லாமல் என்னுடைய இளம் இந்த சின்ன மாணவ பருவத்தில் தான் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வந்து கூவத்தை சுத்திகம் பண்ணிட்டு அழகழகான பேர்கள் அந்த கரையெல்லாம் அழகாக இருக்கும் ரெண்டு பக்கம் தோட்டம் புல்வெளிகள் இருக்கும் குமணன் துறை பாரி துறை அப்படின்லாம் அந்த துறைகளுக்கு பேர் இங்கே ஏறி அந்த அடுத்த இதில் போய் ஏறிங்களாம் ரொம்ப ஷார்ட் ரூட் அது நம்ம பஸ்ஸில் போகிறா இங்கேயும் சுற்றிட்டு போக வேண்டியிருக்கும் அதெல்லாம் இல்லை ரொம்ப ஷார்ட்டாக போகிற சில ரூட் அது நிறைய அந்த மாதிரி துறைகள் இப்போ கூட ஒரு சில இடங்கள் இருக்குது அது இடிஞ்சு இடிஞ்சு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ கூட அது வந்து அவருடைய பெருங்கனவு இந்த கூவத்தை வந்து மறுபடியும் சுத்தம் பண்ணி படகு இதெல்லாம் பண்ணணும்னே அது என்னென்னா நகரம் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்கு அப்போ இருந்த நகரம் வந்து அமைந்தக்கரை வரைக்கும் தான் சென்னையே அமைந்தக்கரைக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் சென்னை என்பது இப்போ வந்து சென்னைக்கு அருகே அரக்கோணம்னு போடுற அளவுக்கு ஆயிடுச்சு அதாவது உற்பத்தி ஆகிற இடமே வந்து இப்போ சென்னை ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன் அப்போ வந்து நமக்கு அந்த நெருக்கடி அங்கேருந்தே வந்து சென்னைனாக்கா அங்கேருந்தே மாசு மாசுபடுறது ஆரம்பிக்குது அங்கேருந்தே கழிவு நீர் கலக்கிறது ஆரம்பிக்குது இதை ஒரு பொறுப்பாக செய்ய வேண்டியது அரசுக்கும் அதிகாரிகளுக்குமான ஒரு பொறுப்பு இது அதில் கலக்காம நிறைய ஃபேக்ட்ரி கழிவுகள் கலக்குது நம்ம வீடுகளில் இருந்து வர கழிவு நீர் கலக்குது இதெல்லாமே அதில் போய் சேர்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு பேரலெலாம் வந்து கூட நம்ம சேல்டு கால்வாய்கள் உருவாக்க முடியும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நம்ம மெட்ரோ பார்த்துட்டோம் மூணு மாடி கீழெல்லாம் கீழெல்லாம் ட்ரெயின் போயிட்டுருக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அதை பார்த்தா வெளியே அப்படியே கட்டிட்டு போக வேண்டியதான் கால்வாயை இதெல்லாம் பண்ண முடியும் இதை பண்ணிட்டாங்கன்னா உண்மையிலேயே அது வந்து மீண்டும் அதை புனித தன்மை புனிதத்தன்மையை அடைஞ்சிரும் அதனால் வந்து அதை பண்ண முடியும் இது வந்து சென்னை வ வளர வேண்டியதை நம்ம வந்து தடுக்கக்கூடாது தடுக்கணும்னு சொல்லலை சென்னை வளரணும் கூடவே தான் இதையும் நம்ம பாதுகாக்கணும் என்பது தான் என்னுடைய கருத்து இது நம்ம கலைஞருக்கு இருக்கிற அந்த ஆர்வம் போலவே இப்போ நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு சிங்கார சென்னை கனவு உண்டு கொஞ்சம் வந்து அதுக்கு இந்த கொரோனா ஊரடங்கு நேரத்தில் ஒரு ஆட்சி அமைச்சிருக்கிறதுனால இதுக்கெலாம் வந்து ஒரு செகண்ட் பிரியாரிட்டி தான் கொடுக்க முடியும் நமக்கு புரியுது ஆனால் அதை கொடுத்தாங்கனாங்க அதை ஆரம்பிக்கும் போது இது ஒரு நல்ல சென்னைக்கான ஒரு தேம்ஸ் போல தான் இதை கம்பேர் பண்ணுவாங்க நகரத்து நடுவில் இவ்வளோ பெரிய ஆறு ஓடின்னு இருக்குது சென்னைக்குள்ளேயே ஒரு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் ஓடு இந்த ஆறு சென்னைக்குள்ளே இது வந்து வேறு எங்கேயுமே இப்படி ஒரு ஆறு இருக்க வாய்ப்பு கிடையாது ஒரு சிட்டிக்குள்ளே அதனால் இதை வந்து கொஞ்சம் சீரமைச்சாங்கன்னா சென்னை நகரம் இன்னும் ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவமான ஒரு உலக அளவில் ஒரு முக்கியத்துவமான நகரமாக மாறும் காங்கிரஸ் பேரியடில் கொஞ்சம் அவங்க வந்து தொழிலில் நிறைய கவனம் செலுத்தினாங்க காமராஜர் ஆட்சி காலம் பக்தவச்சன ஆட்சி காலத்தில் வந்து எல்லாமே இப்போ டிவிஎஸ் போன்ற நிறுவனங்கள்லாம் அப்போ தான் உருவாகுது அவங்களுக்கு உடனடியாக வந்து அப்போ தெரியல நிறைய இதெல்லாம் இதில் தான் கலக்க ஆரம்பிச்சிது கொஞ்சம் கொஞ்சமாக மாசாடி ஆரம்பிச்சு அது பெருசாக அவங்க பர்பஸாக பண்ணாங்கெலாம் சொல்லலை ஒரு நகரம் விரிவடையும் போது அது நடக்கிற ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் அப்போ தெரியாது நிறைய விஷயங்கள் தெரியாமல் நடந்துடும் பெரிய நீர்நிலைகள்லாம் வந்து காலியாக தானே இருக்குது அந்த குட்டை அதை நிறைவிட்ட அந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டலாம் ஒரு கிரவுண்டு கட்டலான்னு தமிழ்நாட்டில் சென்னையில் நிறைய நடந்துச்சு இப்போ டி நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு பெரிய ஏரி தான் அது அதுதான் இது பண்ணிட்டாங்க இப்போ லைவலா பக்கத்தில் இருந்தது தான் அந்த பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சில தெருக்கள் பேர்லாமே லேக் வியூன்னு இருக்கும் நட்ட நடு இதில் வந்து அது ஒரு பெரிய அது கூட பெரிய ஏரி சென்னையினுடைய மிகப்பெரிய ஏரி அது கூட நான் பார்த்துருக்கேன் அங்கே படகு போட்டிலாம் நடந்தது பற்றிலாம் நான் படிச்சிருக்கேன் அந்த ஏரியில் மிகப்பெரிய ஏரி இப்போ கூட அது லேக் வியூன்னு இருக்கும் அந்த மாதிரி தெரியாமல் சில இதெல்லாம் நடந்துச்சு அதை நம்ம இனிமேல் இது பண்ண முடியாது வள்ளூர் கோட்டை இருக்கிறதே ஒரு ஏரிக்குள்ளே தான் அது மாதிரி இந்த இந்த பக்கம் அங்கேருந்து இந்த லவலா காலேஜ் வரைக்கும் இருந்தது அந்த ஏரி அதனால் அதை இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இனிமே இருக்கிற ஏரியை நம்ம காப்பாற்றலாம் இப்போ நமக்கு வந்து இதனுடைய சுற்றுச்சூழல் பற்றிய ஒரு விழிப்புணர்வு ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போ பள்ளிக்காரனியை காப்பாற்ற முடியும் பெரிய சதுப்பு காடு அது அதை காப்பாற்றலாம் நம்ம அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு வேணும் அதான் நீங்கள் கேட்டது காங்கிரஸ் காலத்தில் இந்த நகரம் தொழில் வளர்ச்சியெல்லாம் ஏற்படும்போது ஃபேக்டரி கழிவுகள் ஆட்டோமேட்டிக்காக அதில் தான் வந்தது அதன் பிறகு விழிப்புணர்வு ஏற்படுறதுக்குள்ளே வந்து ஆட்சி அவங்க ஆட்சி போயிடுச்சு கலைஞர் வர்றாரு அண்ணா வந்தார் அப்புறம் கலைஞர் வந்தோடனே கூவத்தை சுத்தம் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக அவர் சொல்கிறாரு வேடிக்கையெல்லாம் நடக்கும் கூவத்தில் முதல்ல முதல இருக்காமே அப்படின்னு சொல்லிலாம் ஏதோ கேள்வி கேட்பாங்க ஆமாம் நமக்கு அரசாங்கத்துடைய முதலையெல்லாம் அதில் தான் போட்டிருக்கேன்னு கலைஞர் சொல்லுவார் அது சரி பண்ணுறதுக்காக அவர் முயற்சி எடுத்தார் அப்போ எடுத்து கொஞ்ச நாள் ஆனால் வேகமாக நகர வளர்ச்சி நடந்துட்டுருக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த கழுவை சேர்க்கறத பேரலெல்லாம் அதையும் பண்ணுறதுக்கான ஒரு நேரமும் இல்லை அதுக்குள்ளேயே மிஸ்ஸாக அவங்க ஆட்சி கலைக்கப்படுது அந்த விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அதன் பிறகு யாரும் அந்த கூவத்தை கவனிக்கிற மாதிரியான ஆட்சி இல்லை மறுபடியும் ஒரு பீரியடில் வராங்க அப்போ தான் வந்து சென்னை நகர மேயராக ஸ்டாலின் வராரு மறுபடியும் வந்து சிங்கார சென்னைன்ற திட்டத்தை கொண்டு வராரு உண்மையிலே நகரத்தை அழகுப்படுத்துகிற ஆர்வம் அவங்களுக்கு இருக்குது தொடர்ந்து அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு பூம்புகார்னு ஆரம்பிப்பாங்க நல்ல தமிழ் பெயரோட பூம்புகார்னு ஆரம்பிப்பாங்க வள்ளுவர் கோட்டம்னு ஆரம்பிப்பாங்க அறிவாலயம்னு சொல்லுவாங்க சென்னையினுடைய அடையாளங்களை உருவாக்குவாங்க அப்படி உருவாக்குனதில் இந்த சிங்கார சென்னை ஒரு முக்கியமான காயினேஜ் அது அது வந்து சாதாரண விஷயம் இல்லை சென்னையை சிங்காரப்படுத்தணுன்ற ஒரு எண்ணம் வர்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை இப்போவும் அந்த நோக்கம் நிறைவேறும் நான் நினைக்கிறேன் அது வந்து கொஞ்சம் அதான் நான் நீங்கள் கேட்டது அதுதான் அந்த செவன்டிஸில் சரி பண்ண ஆரம்பித்த கொஞ்ச நேரிலேயே அவங்க ஆட்சி போயிடுது மறுபடியும் கூவும் ரொம்ப 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 இதாகிடுது அந்த சென்னை பெருவெள்ளம் வந்து நமக்கு அழகாக அது ஒரு இயற்கையை நமக்கு சுட்டி காட்டுச்சின்னு நினைக்கிறேன் இதை சுத்தப்படுத்த முடியாதுன்னு சிலர்லாம் இன்னும் கூட சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லை இதெல்லாம் பண்ண முடியுன்றதுக்காகவே அந்த வெள்ளம் வந்த மாதிரி நான் நினைக்கிறேன் வந்துட்டு அது க்ளீன் ஆகிடுச்சு அந்த ஆறு வந்து சுத்தமான ஒரு ஆறாக இறங்கி குளிக்கலாம் போன்ற ஒரு ஆறாம் மறுபடியும் ஒரு பாரதியார் போல் ஒரு திருவிக்கா போல் நாமளும் இறங்கி குளிக்கலாம் போல் இருந்தது அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அது ஈட்டிகிட்டு வந்தது வருங்காலத்தில் அது பழிக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் ஃப்ரான்சிஸ் டே வந்து எந்த கோவத்தை பார்த்து இங்கே இந்த சென்னை நகரத்தை உருவாக்க நினச்சாரோ அது வந்து இந்த முந்நூற்றி எண்பது நானூறாவது ஆண்டில் வந்து நிறைவேறிடும் மறுபடியும் கோவம் வந்து அதனுடைய பழைய பொலிவை மீட்டெடுக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்